இப்போ இவங்க ரிலையன்ஸ் ஜியோ ஆன்செட் ஆச்சு இல்லையா, வந்த உடனே அவன் பண்ண முதல் வேலை என்னன்னா, எனக்கு லாபம் வரலானாலும் பரவாயில்ல, அடுத்தவன் எவனும் சம்பாதிச்சிடக்கூடாது, லாபம் வரக்கூடாது. ஏன் அவன் அங்கே கையை வைக்கிறான்னா, இவங்க எல்லாரும் சொந்த பைசாவை போட்டு தொழில் நடத்தலை, எல்லாரும் வந்து பேங்க் லோன் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நடத்திடுறேன். அவன் பணம் 10% இருக்கலாம். ஸோ இவன் லோனுக்கு ரீபேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ எக்ஸ்பான்ஷன் ஆகணும், மாடர்னைஸ் ஆகணும்னா அதுக்கு செலவு பண்ணணும். இப்போ லைசன்ஸ் ஃபீ பணம் கட்டணும், ஸ்பெக்ட்ரத்துக்கு வந்துட்டு பணம் கட்டணும், இப்படி எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்குது, இல்லைன்னு இல்லை. அப்போ வருவாய் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எரியறத புடுங்கன்னா கொதிக்கிறது தானாக அடங்கிடுவாங்க இல்லை தமிழ்நாட்டில். அது மாதிரி உன்னுடைய ரெவன்யூவை கட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாம் ஸ்விங்க் ஆகும். உன்னுடைய எக்ஸ்பான்ஷன் பிளான், டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், மாடர்னைசேஷன், பிஎஸ்என்எல் தான் நடந்தது. நோ ஃபண்ட் வாஸ் அலாட்டட், நோ ஃபைல் வாஸ் கிளியர். அதே மெத்தட் தான் இப்போ பிரைவேட், நான் ஜியோ பிரைவேட். பிரைவேட் தான் ஜியோவும், பட் அங்கே ரெண்டாயிடுச்சு. ஒன்று வந்து ஜியோ வர்சஸ் அதர்ஸ். இன்ஃபேக்ட் செல்லுலார் ஆப்ரேட்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, COAIN. அவன் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு இருக்கான். யாரை பற்றி? ரிலையன்ஸ் ஜியோவை பற்றி. எல்லாம் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தான். ஆனால் அவனுங்க ஏதோ ஒரு ரூல் பட்டி விளையாடுறானுங்க. இவன் எந்த ரூலும் இல்லாமல் அடிக்கிறான். ஸோ அதன் விளைவு என்னாச்சுன்னா ரெவன்யூ ட்ராப் ஆகுது. ரெவன்யூ ட்ராப் ஆவாக ப்ராஃபிட் ட்ராப் ஆகும் இல்லை. சி, தர் இன்கம் வாஸ் ரெடியூஸ்டு கன்சிடரபிளி. இப்போ அதில் முதல் பாதிப்பு என்னென்னா ஏர்செல். இப்போ ஏர்செல் வீழ்ந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இப்போ பிஎஸ்என்எல் ஏன் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் செப்பரேட் டவர் கம்பெனின்றது உங்களுக்கு வரும். இப்போ ஏர்செல் ஏன் வீழ்ந்ததுன்னா, ரிலையன்ஸ் ஜியோவுக்கு அப்புறம் வருமானம் கம்மியாயிடுச்சு, லாபம் கம்மியாயிடுச்சு. இப்போ எங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா, வி ஹாவ் அவர் ஓன் டவர்ஸ். இன்ஃபேக்ட் வி அலோ பீப்புள் டு ஷேர் அவர் டவர்ஸ் அண்ட் பே த சார்ஜஸ். எங்ககிட்ட டவர் இருக்குது, கேபிள் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஸ்டாஃப் இருக்காங்க, ஸ்டோர்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்கிறதால ஆல் அண்டர் ஒன் ரூஃப் பிஎஸ்என்எல் இஸ் ஃபங்க்ஷனிங். பட்டு ப்ரைவேட் கம்பெனிலாம் அப்படி இல்லை. அவனுங்கெல்லாம் ரெடிமேட் செட்டு மாதிரி தான், ஒருத்தன் கை செய்துட்டு வருவான், ஒருத்தன் கால் மட்டுமே செய்வான், அது எங்கேயாவது குடிசை தொழிலில் செய்வாங்க, இவன் வந்து அதை ஒன்றா இணைப்பான். ஸோ ஏர்செல்லை பொறுத்தவரையில் ஆல்தோ இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த பிக் ஆப்ரேட்டர், அவங்கிட்ட வந்து டவர்ஸ் கிடையாது. அவன் வந்து இந்த டவர் பிஸ்னஸை வேற ஒரு ஆள்கிட்ட இது பண்ணியிருந்தான், கொடுத்துருந்தான். பேசிக்காக டெலஃபோன் சர்வீஸை மட்டும் இவன் வச்சுக்கிட்டு டவர். டவர் எப்படியாப்பட்டதுன்னா, இந்த மொபைல் சேவைக்கு உயிர் போல, ஆக்சிஜன் மாதிரி. ஆக்சிஜன் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஸோ உங்கள் மொபைல் சேவை அடுத்து வெளியே போனோனாலே யூ நீட் டவர். அப்போ ஒரு டவர்னு போட்டால் ஒரு அதில் ஒரு 5-6 பிடிஎஸ் போட்டுக்கலாம், பேஸ் டவர் ஸ்டேஷன். ஒரு டவர் கேன் சர்வ் ஒரு 5-6 பேருக்கு. அப்போ அது மாதிரி அவனுக்கு ஏகப்பட்ட டவர் கம்பெனியில் இருந்தது, அதாவது டவர்கள் ஏகப்பட்டதுன்னா ஒரு டவர் கம்பெனி. பைசா குறைய குறைய அவுட்ஸ்டாண்டிங் வைக்க ஆரம்பித்தான். இப்போ நம்ம கூட சில நேரங்களில் இஎம்ஐ ஒரு மாதம் தள்ளி போயிடும், கட்ட முடியாது, வேற ஏதோ செலவு வந்துடும், ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்துடும், 35,000 ரூபாய் இந்த மாதம் கட்ட முடியாது, உடனே நோட்டீஸ் அனுப்புவோம். ஸோ அது மாதிரி அவனுடைய பேமெண்ட் ஃபார் டவர் கம்பெனி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அவன் வந்து பேமெண்ட்டு அனுப்புங்க சீக்கிரம், ஏன்னா பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம், 100 crores 200 crores இருக்கும், தாங்க முடியாது. அவன் இது பண்ணும்போது இவனால் முடியல, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், தான் ரிலையன்ஸையோ போட்டு அட்டேட்னு அடிச்சுட்டு இருக்கானே. அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, அவன் டிஃபால்ட் ஆகிட்டான். டிஃபால்ட்னா பணம் கட்ட முடியலன்னு கையை விரிச்சிட்டான். அப்போ அவன் என்ன சேவைக்காக நடத்திட்டு இருக்கிறான். இப்போ அவன் அந்த டவர் கம்பெனி நடத்துகிறவன், அதுக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணி அவன் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுத்தாமல் வச்சுருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான் அடுத்தது என்ன? இப்போ டெலிஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்கல்ல, இபி டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்கள, அது மாதிரி அவன் டவரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். இது தெரியாமலே ஒரு 3 நாள் இந்தியா பூரா ஏர்செல் சப்ஸ்கிரைபர் நம்பரே ஒர்க் பண்ணலையே, ஒர்க் பண்ணலையேன்னு எப்படி ஒர்க் பண்ணோம்? அவன் கட் பண்ணி விட்டான், ஆக்சிஜன் ஹஸ் பின் கட், டெட் பாடி தான். அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து, ஓ ஏர்செல் வந்து டிக்ளேர் பண்ணிட்டான், திவால் ஆகிட்டோம் நாங்கள், எங்களால் பணம் கட்ட முடியல, ஆகவே எங்களுடைய மேன்மை பொருந்திய வாடிக்கையாளர்கள்லாம் அவங்கவுங்க எங்கே போகணுமோ போங்க, எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் எங்கே போகணுன்றீங்களோ அங்கே அனுப்பிச்சி விட்டுறோம்.
அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டான். அப்போ இன்னைக்கு ஏர்செல் வீழ்ச்சியை நம்ம என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு வருமானம் குறைஞ்சதுன்னா, லாபம் குறைஞ்சதுன்னா உங்கள் வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை விட இம்பார்ட்டண்ட்டு, டவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஏ மொபைல் கம்பெனி. இதுதான் பிஎஸ்என்எல்லுக்கு இப்போ இருக்கிற சிக்கல். இப்போ பிஎஸ்என்எல் வந்து இவ்வளோ நாளாக வந்து டவரை வந்து தானே இன்ஸ்டால் பண்ணி, தானே பராமரித்து, தானே யூஸ் பண்ணிட்டு வருது. பில்ட் ஆப்ரேட் யூட்டிலைசேஷன், இதுக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோஸ் செலவு பண்ணியிருக்கோம். ஈவன் நக்சலைட் இன்ஃபெஸ்டட் ஏரியாஸ் இருக்குல்ல, தெலங்கானா, சத்தீஸ்கர், இது மாதிரியான ரிமோட் ஏரியாஸில் கூட எங்கள் டவரை தான் மற்ற பிரைவேட் ஆள்லாம் ஷேர் பண்ணி காசு கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனால் தனியாக அங்கே போய் வைக்க முடியல. இப்போ ஜம்மு காஷ்மீர் வெள்ளம் வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா, சென்னையிலேயே மழை வந்தப்போ கூட இட் வாஸ் பல்லவன் அண்ட் பிஎஸ்என்எல் காட் த பீப்புள்ஸ் அப்ரிசியேஷன். ஒய்? பிகாஸ் வி காட் சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக உணர்வும் அக்கறையும் இருக்குது. மற்றவனுக்கெல்லாம் லாபம் தான் குறிக்கோள். அவனுக்கு எவன் செத்தா என்ன, மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி எடுத்தா போதுன்ற மாதிரி தங்களுக்கு லாபம் வரணும். ஆனால் ஒரு பப்ளிக் செக்டாருக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும் வித்தியாசம் இதுதான். பப்ளிக் செக்டார் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் த பீப்புள்ஸ் வெல்ஃபேர், அது மழையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ப்ரைவேட்லாம் அவன் எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகும் முதல்ல எடுத்துன்னு ஓடுவான். பிகாஸ் தே ஆர் ஒரிட் அபவுட் தேர் இன்வெஸ்ட்மெண்ட், தேர் மணி, தேர் எக்யூப்மெண்ட். ஏர்செல் வீழ்ந்ததுக்கப்புறம் டவருடைய இம்பார்ட்டன்ஸ், டவர் கம்பெனி இருக்க வேண்டிய தேவை என்பது எல்லாராலையும் உணரப்படுது. இப்போ டவர் இல்லைன்னா யூ ஆர் ஃபினிஷ்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் எங்ககிட்ட இருக்கிற டவரை வாங்கி தனி கம்பெனின்றான், அதுவே ஹம்பக். இப்போவே ரிலையன்ஸ் ஜியோ எங்கள் டவரெல்லாம் காசு கொடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கான், அவனுக்கு காசு கொடுத்து கட்டுப்படி ஆகலை போல இருக்கு. ஆக மொத்தமாக முழுங்கலான்றதுக்காக இன்னைக்கு டவர் மட்டும் இல்லை, எங்களுடைய மெட்ரோ சிட்டியில் இருக்க கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்கள் சிஎஸ்சி அதெல்லாம் தனியாக இருக்கு கொடுங்கன்றோம். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உங்களால் தான் முடியல பாவம், உங்களுக்கு ஆள் பற்றாக்குறை. நாங்களாம் ஆள் பற்றாக்குறைனோ? ஏன், நீ ஆள் எடுக்கிறதுக்கு தடை போட்டுட்டு 25-30 வருஷமா ஆளே எடுக்க விடாமல் பண்ணிட்டு. நான் அடிக்கடி எங்கள் கூட்டங்களில் சொல்லுவேன், அமெரிக்காவில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருந்ததுதான், ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு நீதிபதி தீர்ப்பு சொல்கிறதுனால குற்றம் சாட்டப்பட்ட ஆளை கேட்டாதான், நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாப்பா கடைசியாக தீர்ப்பு சொல்ல போகிறேன்னு. ஐயா நான் அப்பா அம்மா இல்லாத அனாதைங்க, என்னை மன்னிச்சு விட்டுருந்தான். நான் ஜட்ஜி வந்து ஷாக் ஆகிட்டாரான், ஏன்னா அவன் மேலே குற்றச்சாட்டு என்ன போலீஸ் சொல்லியதுன்னா அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டான்றது தான். ஸோ அப்பா அம்மாவை கொலை பண்ணவன் கோர்ட்டில் வந்து அதையே தனக்கு சாதகமாக, சார் நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை, ஃபேக்ட்டு தானே, அப்பா அம்மா செத்துட்டாங்க அவன் அனாதை தான். ஆனால் இவனே குத்தி கொண்டுட்டு வந்து எப்படி இந்த மாதிரி? இப்போ அதே போல் இன்றைக்கி பிஎஸ்என்எல்லை அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை எங்களை வச்சே பண்ணுறாங்க. எங்கள் துணை நிறுவனம் சொல்லிட்டு ஒரு 6 மாதம் பார்ப்பாங்க, அடுத்து இது என்ன பண்ணுவாங்க, ரிலையன்ஸ் ஜியோவுக்கு டவர் கிடையாது இப்போ, ஏன்னா அவன் அதில் ஈடுபடல. கிடையாது கிடையாது, அவங்களுக்கு டவரே கிடையாது. அவன் இந்த மாதிரி மற்ற கம்பெனிங்க டவரை வாடகை கட்டிட்டு போகிறான். அவங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குதுங்க. நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், மற்ற கம்பெனிலாம் ஏன் தாக்கு பிடிக்க முடியலன்னா, இவன் தெளிவாக இருக்கான், 5 வருஷத்துக்கு லாபமே இல்லைன்னு எடுத்து வச்சிட்டான். இவன் தான் உலகத்தின் 5வது பணக்காரன், இந்த நாட்டின் முதல் பணக்காரன், கோடி கோடியாக பணம் இருக்குதுங்க அவங்ககிட்ட. அவன் இந்த இன்னைக்கு லாபம் வந்து தான் லோன் கட்டி தான் இல்லை, தெளிவாக இருக்கிறான் அவன். இவங்கெல்லாம் லாஸ் ஆகி விழுந்துட்ட பிறகு அவன் ஒருத்தன் நிற்குப்பான் இல்லைங்களா, அப்போ அவன் டிக்ளேர் பண்ணுவான். அந்த காலத்தில் இன்கமிங் கால் 14 ரூபா ஒரு நிமிஷத்துக்கு, அவுட் கோயிங் கால் 16 ரூபான்னு சினி ஆக்டர்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. பெரும் பணக்காரன் பிளாக் மணி வச்சிருக்கோம் தான். ஒன்லி பிஎஸ்என்எல் நுழைஞ்ச உடனே தான் இன்கமிங் ஃப்ரீனாக்கி காலி பண்ணிட்டோம். அதை எல்லாரும் வேற வழி இல்லாமல் இன்கமிங் ஃப்ரீ பண்ணானுங்க. அது வரைக்கும் நீங்கள் இப்போ உங்களால் நம்ப முடியுதா, இன்கமிங் கால் வாஸ் சார்ஜ்ட் அட் த ரேட் ஆஃப் 14 ரூபீஸ் பர் செகண்ட், நம்ப முடியுதா? அது மாதிரிலாம் இருந்தது. அப்போ அவன் டிக்ளேர் பண்ணுவான், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அவன். எல்லாம் அழிஞ்சி ஒழிட்டோம். ஒழிஞ்ச பிறகு அதே மாதிரி 10 ரூபான்னு சொல்லுவான், இன்கமிங் கால் சார்ஜபிள்னுவான். அப்போ வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட்டு ஆப்ரேட்டர் ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டே இருப்பார்னு வச்சிங்களேன், வெட்டியா மாதிரி வேற வேலை இல்லைனாலும் ஈ வில் பி தேர். ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் தூர்தர்ஷனை எப்படி ஒழிக்க முடியல, வீக்கெண்ட் பண்ண முடிஞ்சுது, தூர்தர்ஷனை சீர்குலைக்க முடிஞ்சுது, பட் தே கெனாட் ஃபினிஷ்
தூர்தர்ஷனை க்ளோஸ் பண்ண முடிஞ்சதா? அது மாதிரி பிஎஸ்என்எல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜனங்க பிஎஸ்என்எல் பக்கம் ஓடுவாங்க, ஐயோ ஐயோ என்னங்க நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் விஷுவலைஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அம்பானி வில் ரூல் த டெலிகாம் செக்டர் ஆஃப் இந்தியா. அதுக்கான வேலைகள் அவன் நல்லா படி போட்டு வரான். அப்போ இன்றைக்கி வந்து பிஎஸ்என்எல் உடைய நிதியார் நிலைமை மோசமாக போனதுக்கும் அதனுடைய டெவலப்மெண்ட்டை வந்துட்டு போதுமான வேகத்தில் கொண்டு போகாததுக்கும் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் மாடர்னைசேஷன் தடுத்ததுக்கும் எல்லாம் உள்சதி தான். உள்குத்துன்னுவாங்க தெரியுங்களா, இதுதான் உள்குத்து தான். உள்குத்து பை பியூரோக்ராட்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, ஆல் மினிஸ்டர்ஸ் ஹூ ஹவ் இன்சார்ஜ் ஃபார் டெலிகாம் மினிஸ்ட்ரி ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ் ஹவ் பேக் ஸ்டாப்டு தி கவர்மெண்ட் கம்பெனி. இல்லை இன்னொரு வேண்டுகோள் எனக்கு முடிவாக சொல்கிறேன், இன்னைக்கு பிஎஸ்என்எல்ஐ பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி செஞ்சால் போதும். அரசு துறை இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அதே போல் அரசுத்துறை நிதி உதவியோடு செயல்படுற பப்ளிக் செக்டார், சென்ட்ரல் பப்ளிக் செக்டார், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று, அப்புறம் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார், அரசு மானியத்தோடு இவங்க எல்லாரும் கம்பல்சரியாக கவர்மெண்ட் ஆப்ரேட்டரான பிஎஸ்என்எல் கிட்டேருந்து தான் டெலிகாம் சர்வீஸை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே போதும், பிஎஸ்என்எல் நிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கி ரயில்வே ஏர்டெல் எடுக்கிறான், டிஃபென்ஸுக்கு தனியார் நிறுவனத்தை வாங்கி கொடுக்குறாங்க. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது ஓப்பனுங்க, எல்லாரும் வியாபார போட்டியெலாம் இருக்குது, கவர்மெண்ட் சைடு எடுக்க முடியாதுன்னா நான் என் பணத்தை எப்படி செலவு பண்ணுன்றதை நான் முடிவு பண்ணலாம் இல்லையா? நான் வந்து செலவு பண்ணி பைக்கு வாங்கும்போது எந்த பைக்கை வாங்கணும்னு சொல்கிறது உரிமை எனக்கு இல்லையா? இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ கவர்மெண்ட் ஃபண்டில் இயங்குகிற டிபார்ட்மெண்ட்ஸ், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர், கவர்மெண்ட் எய்டட் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸை தான் எடுக்கணும், பிஎஸ்என்எல் சர்வீஸை தான் எடுக்கணும் ஃபார் போத் மொபைல் அண்ட் லேண்ட்லைன் சொன்னாலே போதும், பிஎஸ்என்எல் ஜஸ்ட் லைக் நிற்கும். இதை செய்வாங்களா? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஏன் செய்யக்கூடாது? நியாயமாக இருந்தால் இதை ஏற்றுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.